வணக்கம் நண்பர்களே, மேஜிக் ஹோம் குக்கிங். நான் உங்கள் கேத்ரின் ஜோன்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு டெலிஷியஸ் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸ்வீட்னது உங்களுக்கு கண்டிப்பா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆமா, ரம்ஜான் ஸ்பெஷல். ரம்ஜான்காக இன்னைக்கு நம்ம பிரெட் அல்வா பண்ண போறோம். ரொம்ப சுலபமா பண்ணலாம், பிகினர்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ ஈஸியா இருக்கும். நீங்க பண்ண வேண்டியதுல ஒரே ஒரு விஷயம் தான், இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிரெட் அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சிருக்கேன், 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேன், தேவையான அளவுக்கு திராட்சை முந்திரி, 25 ml காய்ச்சி ஆற வச்ச பால். இது பிரெட் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ எப்படி செய்யலான்னு பாக்கலாம். இந்த பிரெட் ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணுன்னு இருந்தா கட் பண்ணிக்கோங்க, நான் கட் பண்ணல, அது பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. இந்த மாதிரி நாலா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்க அடுப்பு பத்த வச்சு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்ப பிரெட் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க மிதமான சூட்ல வச்சு செய்யுங்க. இந்த மாதிரி பொன்னிறமானதும் திருப்பிடுங்க. பாருங்க இந்த மாதிரி நிறம் வந்ததும் நம்ம பொரிச்ச பிரெட் எல்லாம் எடுத்துடணும். இப்போ பார்த்த பிரெட் அதே மாதிரி ஃபுல்லு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி எல்லாம் பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு ஒரு கடாயில கொஞ்சமா இந்த மாதிரி நெய் விட்டுக்கோங்க. திராட்சை முந்திரி வறுத்தெடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் முந்திரி போட்டாச்சு, இது கொஞ்சம் லைட்டா வறுபடட்டும். பாருங்க இப்ப திராட்சை போட்டுக்கலாம். முந்திரி பாதி வறுபட்டுருச்சு. பாருங்க திராட்சை முந்திரியில நல்லா வறுத்தாச்சு. இந்த திராட்சை பாத்தீங்கன்னா பலூன் மாதிரி ஆன ஸ்டேஜ்லயே டக்குன்னு எடுத்துடலாம். இப்போ அதே கீலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரை போட்டுக்கலாம். இப்ப அதே அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். பாருங்க கம்பி பத வரணும்ட்டு அவசியம் இல்ல, சர்க்கரையும் தண்ணியும் கரைஞ்சாலே போதும். இப்ப நம்ம பொரிச்சு வச்சிருக்க பிரெட் உள்ள போட்டுடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுடலாம். அல்வா பொறுத்த வரைக்கும் நெய் தாங்க நல்லா இருக்கும், அதனால கொஞ்சம் கூட இருந்தா தப்பு கிடையாது. இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். பாருங்க இடையில இடையில இந்த மாதிரி வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க, சீக்கிரம் கரைஞ்சிரும் இது. இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க இது நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பால் ஊத்திடலாம். பால் ஊத்துனா டேஸ்ட் நல்லா ரிச்சா வரும். இப்போ ஏலக்காய் ஒரு பிஞ்ச் போட்டுடலாம், பொடி பண்ணி வச்சிருக்கேன் இது. பாருங்க எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற திராட்சை முந்திரியை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு. நம்ம செஞ்சது பாத்தீங்கன்னா அந்த கடாயில ஒட்டாம வரணும், அதுதான் கரெக்டான பதம். பாருங்க நம்ம செஞ்ச பிரெட் அல்வா சூப்பரா வந்துருச்சு, ரொம்ப சுலபமா செஞ்சாச்சு. இது 10 நிமிஷம் தான் இதோட வேலையே. பாத்தீங்களா, பிரெட் அல்வா பாருங்க எவ்வளவு சுலபமா பண்ணியாச்சுன்னு. இதே போல நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. இது கஷ்டமே இல்ல, அவ்வளோ ஒரு சுலபமான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். மேஜிக் ஹோம் குக்கிங்கின் குடும்பத்தினர் சார்பாக இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சேஃபா கொண்டாடுங்க, லாக்டவுன்ல இருக்கோம்னு ஃபீல் பண்ணாதீங்க. எங்க இருந்தாலும் நல்லா ஹாப்பியா கொண்டாடுங்க. இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். நன்றி. அண்ட் நான் செஞ்ச பிரெட் அல்வா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.